அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். என் அன்பு சிவசொந்தங்களே, தினமொரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் 3/2/2019 ஞாயிற்றுக்கிழமைக்கான மந்திரத்தை பார்க்க இருக்கின்றோம். என் அன்பு சொந்தங்களே, ஒரு அன்பான அறிவிப்பு. நாளை மதியத்திற்கு மேல், அதாவது 3/2/2019 ஞாயிற்றுக்கிழமை, 4/2/2019 திங்கட்கிழமை, தை அமாவாசை ஆகிய இந்த 1.5 நாட்களும் எனது தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கும். அதாவது ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும், யாரும் எதுவும் நினைத்து கொள்ள வேண்டாம். செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு மேலே, அதாவது 5/2/2019 செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு மேலே வழக்கம் போல் தொலைபேசி எண் ஆன் செய்யப்பட்டிருக்கும், வாட்ஸ்அப் தொடர்பும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா தை அமாவாசை காசியில் யாக தர்ப்பணத்தில் இருக்கின்ற காரணத்தினால் என்னால் யாரிடம் தொடர்பு கொள்ள முடியாது. யாரும் ஏதும் நினைத்து கொள்ள வேண்டாம். நாளை மதியத்துக்கு மேல், 3/2/2019 ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேல், திங்கட்கிழமை முழுவதும் எனது தொலைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருக்கும், வாட்ஸ்அப் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எதாவது அர்ஜென்ட்னா வாட்ஸ்அப்பில் பண்ணிடுங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் அதெல்லாம் நான் பார்த்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சரி, 3/2/2019 ஞாயிற்றுக்கிழமைக்கான மந்திரம், அதாவது தை மாதம் 20ஆம் நாள் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம், ஓம் லிங்கேஸ்வராய போற்றி, ஓம் லிங்கேஸ்வராய போற்றி, ஓம் லிங்கேஸ்வராய போற்றி அப்படின்னு லிங்கேஸ்வரனை ஈஸ்வரனை மனதார தியானம் பண்ணிட்டு 144 முறை இந்த மந்திரத்தை சொல்லி உங்களது அன்றாட பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்கள் நாளைக்கு எத்தனை மணிக்கு எழுந்த பணம் எழுந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களது அன்றாட பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அந்த அறிவிப்பை நினைவுபடுத்துகிறேன். 3/2/2019 மதியத்துக்கு மேலே, 4/2/2019 திங்கட்கிழமை முழுவதும் எனது தொலைபேசி ஆஃபில் இருக்கும், யார் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிக்கு மேலே, 10 மணிக்கு மேலேயே வழக்கம் போல் என்னை தொலைபேசியை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியோ பதிவில் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும்.